கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கியூஎன்ஏ செக்மெண்ட்டு. இது ஒவ்வொரு வாரமும் வந்து சண்டே இந்த கியூஎன்ஏ செக்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்ருக்கோம். லாஸ்ட் வீக்லேருந்து, அதாவது போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கியூஎன்ஏ செக்மெண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கேட்குற கொஸ்டின் வந்து மற்றவங்களுக்கும் அந்த சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அவங்களோட சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேபி இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் செக்மெண்ட் அப்படிங்கும்போது கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் போகும். பட் இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பார்ப்போம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்ப்போம், நாம் பேசிக்கிட்டே இருக்க வேணாம். ஃபஸ்ட்டு சேதுராம் நியூசிலாந்துலேருந்து கேட்டிருக்காரு. இவரோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஐ எம் யூஸிங் ஆண்ட்ராய்டு மொபைல், இஸ் இட் சேஃப்? ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து சேஃபா அப்படின்னு கேட்டிருக்காரு. கிரிப்டோ எஸ் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், ஸோ அதுக்கு சேஃபான்னு கேட்டிருக்காரு. அல்லது ஆப்பிள் மொபைல் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகேங்களா, அவரோட நண்பர்கள் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ஹேக் பண்ணுறது ஈஸி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். அவரோட கொஸ்டினுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துடலாம். ஏன்னா இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஏன்னா நான் இந்த செக்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணமும் இந்த மாதிரி ஹேக்கிங் பிரச்சனை தான், உங்களுக்கு முதலே சொல்லியிருப்பேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்ட்ராய்டு மொபைலை யார் வேணாலும் ஹேக் பண்ணலாம், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு சொன்ன மிரட்டுற மாதிரி இருக்கும், இது வந்து இதே கம்ப்யூட்டர் ஃபீல்டு அப்படிங்கிறதுனால எப்படி வந்து அவங்க ஹேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு என்னால் சொல்ல முடியும். அதை தான் நம்ம இப்போ எப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஆண்ட்ராய்டு டிவைஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சாதாரண லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா கூட அந்த லிங்க் மூலமாக உங்களோட லொக்கேஷனு அண்ட் உங்களோட மொபைலில் இருக்கிற கேலரியை எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற அளவுக்கு பவரை அவங்க எடுத்துக்க முடியும். ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படிங்கிறது எப்போவுமே 100% வந்து சேஃப் கிடையாது. நல்லா நாலேஜ் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாக நீங்கள் எந்த ஒரு ஹேக்கையும் ஈஸியாக செய்ய முடியும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி, டென்ஷனே ஆகாமல் அசால்ட்டாக உங்களோட நீங்கள் இருக்கிற லொக்கேஷனை தெரிஞ்சுக்கலாம், அண்ட் நீங்கள் அண்ட் வந்து நீங்கள் உங்கள் மொபைலோட கேலரியை தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் முதல்லையே நான் சொல்லியிருக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். ஒரு மொபைல் அப்படிங்கும்போது சும்மா இருக்க மாட்டீங்க, ஏதாவது ரெண்டு ஃபோட்டோவை எடுத்து வச்சுருப்பீங்க. ஓகேங்களா, அந்த மொபைல் கேலரியில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. அப்புறம் இன்னொரு சில ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, சம்மந்தம் இல்லாத சில ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அந்த இன்ஸ்டால் பண்ணும்போது கேலரி அலோவ் பண்ண சொல்லும். ஓகேங்களா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சம்மந்தம் இல்லாத ஒரு ஆப்பாக இருக்கும், அதாவது உங்களுக்கு அந்த கேலரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த பர்மிஷனே தேவைப்படாது, பட் அவங்க வந்து கேலரி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் நாம் அந்த பர்மிஷனை அலோவ் கொடுக்கக்கூடாது. அதை மாதிரி தான் முக்கால்வாசி டேட்டாக்கள் திருடப்படுது. அந்த மாதிரி டேட்டாக்கள், ஆப்ஸ் மூலமாக திருடப்படுற டேட்டாக்கள் வந்து இன்னொருத்தருக்கு விற்கப்படும். உங்களோட காண்டாக்ட் நம்பராக இருக்கட்டும், வேறு ஏதாவது இதாக இருக்கட்டும், அவங்க பிளாக்மெயில் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஆனால் இதுவே உங்களுக்கு தெரிஞ்ச நபர் வந்து ஒரு உங்களோட இருக்கிற இன்ஃபர்மேஷனை திருடணும்னு நினச்சாலோ, அல்லது ஒரு ஃபெமிலியரான ஒரு சேனலே இப்போ நம்ம வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, இவங்ககிட்ட வந்து சேனல் இருக்குது, இதை வந்து நம்ம ஹேக் பண்ணலான்னு பிளான் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு லிங்க் அனுப்பலாம். ஓகேங்களா, நம்ம பைத்தியகாரத்தனமாக ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணிட்டோன்னே முடிஞ்சுது, அது ஓப்பன் ஆகும், ப்ரௌசர் தான் ஓப்பன் ஆகும். ஆனால் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதனோட ஆக்சஸிங் வந்து கிளிக் கொடுத்துட்டோனாவே அது வந்து ஓகே கொடுத்த மாதிரி, இப்போ ஓகே பட்டனை கொடுத்தோன்னா என்ன நடக்குமோ அதெல்லாம் தான் அந்த லிங்கை கிளிக் பண்ணோடனே நடக்கும். என்னோட லொக்கேஷன் வந்து ஹேக் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அண்ட் வந்து கேலரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டுமே முக்கியமான விஷயம். கான்டாக்ட்ஸ் எடுக்க முடியும், ட்ரூ காலரே இருக்குது. ஓகேங்களா, ட்ரூ காலர்லேயே வந்து சேஃப் இல்லை தான், ஏன்னா உங்களோட காண்டாக்டை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறீங்க, இன்னொருத்தருந்து உங்களுக்கு கிடைக்குது, அதுதான் உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதில் வந்து பேர் வருது அப்படின்னு, பேரெல்லாம் சும்மா வரல வரல, உங்களோட 500 காண்டாக்ட் இருக்குங்க மொபைலில், அந்த 500 காண்டாக்டும் உங்களோட ட்ரூ கலரில் ஷேர் ஆகும். அடுத்தவன் ஃபோனில் இருக்கிற 500 காண்டாக்ட் நேம் வந்து உங்களதில் ஷேர் ஆகும், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, அவன் போய் எங்கேயெல்லாம் போய் தேடிட்டுலாம் வர்றதில்ல, நீங்களே அளவு கொடுத்து சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறோம். ஏன்னா அடுத்தவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் நம்ம சொத்து போகத்தான் செய்யும். ஸோ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த டாபிக் கொஞ்சம் பெருசு, இதோட முடிச்சுக்கிறேன். சிம்பிளாக அவரோட கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் 100% சேஃப் இல்லை, ஆப்பிள் மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு தான். பட் அந்த கிரிப்டோ ஆப்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறது, கம்ஃபர்டபுளாக இருக்குதாங்கிறது எனக்கு தெரியல, நீங்கள் செக் பண்ணிக்கங்க. உங்களோட நண்பர்கள் சொன்னது 100% உண்மைதான், ஆண்ட்ராய்டு மொபைலில் 100% சேஃப் கிடையாது. ஓகேங்களா, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஆனால் ஹேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. செகண்ட் கொஸ்டின், ஆதித்யா ஃப்ரம் பெங்களூரு.
அந்த பெங்களூர்லேருந்து இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ஆர்பி காயின் வந்து லீகல் கேஸ் இருக்குது, ஆனால் வந்து இப்போ அந்த காயினோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இது வாங்கிறதுக்கான நேரமாக இப்போ வாங்கலாமா அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. இது வந்து சப்போஸ் கேஸ் வந்து இதாச்சு அப்படின்னா காயினோட ப்ரைஸ் எது ட்ராப் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த கேஸுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரில, முதல்ல இருந்தே இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அதனோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய பாசிட்டிவாக இது இருக்கிறதுனால எக்ஸ்ஆர்பியும் ஏடிஏவும் நல்லா பம்பிங் கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்காக நீங்கள் கேஸுக்காக பயந்துக்கிட்டு அந்த எக்ஸ்ஆர்பி பக்கம் எல்லாருமே ஒதுங்கி இருக்கணுங்கிறதில்ல, பட் ஓரளவுக்கு இப்போ நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து எக்ஸ்ஆர்பி காயின் வாங்கி வைக்கிறதுல தப்பு இல்லை, டிப்பில் பை பண்ணிக்க. அடுத்த குவஸ்டினும் அவரே தான் கேட்டிருக்காரு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறாரு. எது எதுன்னு கேட்டிருக்காரு, ப்ரெடிக்ஷன் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்முக்கு வந்து எதை எந்த டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்லா ரீசனபிளான குவஸ்டின்ஸு. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட கொடுத்துருப்பேன், ஷார்ட் டேர்ம் அப்படின்னு நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிக்கும் போது, அல்லது இன்ட்ராடே டெய்லியும் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணுறது 1 மினிட்டும் 5 மினிட்டு அல்லது 15 மினிட் யூஸ் பண்ணலாம். லாங் டேர்ம் அல்லது ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம், மிட் டேர்முக்கு வந்து 1 மந்த் யூஸ் பண்ணலாம், லாங் டேர்முக்கு வந்து 1 இயர் சார்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா, அண்ட் இண்டிகேட்டர் அப்படிங்கும்போது சிம்பிளான இண்டிகேட்டர்ஸ்னால் நீங்கள் வந்து ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணலாம், நேற்று சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது மணிகண்டன் ஃப்ரம் தூத்துக்குடியிலிருந்து கேட்டிருக்காரு, இவரோட குவஸ்டினை சிம்பிளாக சொல்லிடுறேன். நாம் வந்து ஒரு சேஃப் பல் ஹார்ட்வேர் வேலெட்டில் நம்ம இதோட இதெல்லாம் வந்து டீட்டெயிலெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். சப்போஸ் நம்ம கண்ட்ரியில் வந்து பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது, அப்படி இருக்கும்போது நம்ம பேன் பண்ணாத கண்ட்ரியில் போய் அந்த சேஃப் பல் வேலெட்டை யூஸ் பண்ணி நம்மளோட கிரிப்டோ கரன்சியை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுதான் கான்செப்டு. நீங்கள் இவ்வளோ தூரம் லென்த்தாத்தெலாம் திங்க் பண்ணுங்கிறதே கிடையாது, பேன் பண்ணாங்க அப்படின்னு ஒரு தகவல் வரும்போது 100% உங்களுக்கு வந்து லீகலான நோட்டீஸ் அவங்க கொடுத்தாகணும். அட்லீஸ்ட் ஒரு 30 டேஸ் ஆகுது உங்களுக்கு டைமிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா, எல்லோரும் ரெக்கவர் ஆகி வெளியே வந்துக்குங்கன்னு. ரொம்ப எமர்ஜென்சி இது அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் 7 டேஸ் ஆகுது கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்படி இல்லாமல் எந்த ஒரு அக்கௌண்ட்டையும் வந்து லீகலாக க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை, சரிங்களா. நீங்கள் சேஃப் பல் யூஸ் வாலெட் யூஸ் பண்ணாலும் இது பண்ணினீங்கனாலுமே நீங்கள் உங்களோட இதுலேயே உங்களோட கண்ட்ரோல்லையே நீங்கள் ஒரு 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதுக்கு உண்டான சட்டங்கள் இருக்குது. ஓகேங்களா, உடனடியாக தடை பண்ணுறதுக்கு இது ஒன்றும் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் கிடையாது. அதனால் அவங்களே ஒரு டைமிங் கொடுப்பாங்க, இதுக்குள்ளே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கோங்க, அதை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அப்போ வந்து கேர்லெஸ்ஸாக இல்லாமல் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சேஃபாக இருக்கும். அடுத்தது ராம் ஃப்ரம் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காரு, ஐ பாட் எத்தீரியம் $3,282க்கு வந்து அவர் பை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன், பட் வந்து இப்போ $3,170 இருக்குது. அவரோட குவஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த காயினை நான் வச்சுருக்கட்டுமா செல் பண்ணட்டுமான்னு கேட்குறாரு. உங்களோட அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு, எத்தீரியம் வந்து நீங்கள் 100% ஹோல்டு பண்ணலாம், எந்த ஒரு நஷ்டமும் உருவாக்காது, நீங்கள் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி ஹோல்டு பண்ணியே வைங்க, ப்ராஃபிட் அதுக்கு மேலே உங்களுக்கு 2x கூட கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேனிக் சேல் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, அந்தளவுக்கு ஒர்த் இல்லாத காயினை நீங்கள் செலக்ட் பண்ணலை, சூப்பரான காயின்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ஸோ பயப்பட வேண்டாம். அடுத்த குவஸ்டின் ஏ மணிகண்டன் விழுப்புரம்லேருந்து கேட்டிருக்காரு, இவர் வந்து யூனிஸ்வாப் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாரு, யூனிஸ்வாப்பில் வந்து ஃபீஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், நெட்ஒர்க் ஃபீ கம்மியாக இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. நீங்கள் எந்த ஒரு நெட்ஒர்க், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சிலிருந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கு சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக 20% வந்து 20%லேருந்து உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் எடுப்பாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் டு எக்ஸ்சேஞ்ச் சேஞ்ச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சில எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரானோ அல்லது எக்ஸ்எல்எம்ஓ இந்த மாதிரிலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப கம்மியாக வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் சார்ஜ் அதிகமாக இருக்கிற எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதையே தவிர்த்துக்குங்க, ஏன்னா முதல்லையே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு தானே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளில் போய் மாட்டிக்க வேணாம், ஒரு கரெக்டான ரீசனபிளாக இருக்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இது எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே வரும், எதில் வந்து எக்ஸ்சேஞ்சஸில் வந்து கம்மின்ட்டு. உடனே இன்னொரு இன்றைக்கி கூட அனுப்பியிருந்தார் ஒரு நபர்,
என்ன அப்படின்னு அனுப்பியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஃபீஸ் கம்மியாக இருக்கிற எக்ஸ்சேஞ்சுன்னு போட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று அனுப்பியிருந்தார் எனக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டம்மி பீஸ் தான் இருக்குது. என்னென்னா புதுசாக ஆரம்பித்த எக்ஸ்சேஞ்சில் ஃபீஸை குறைச்சி வச்சுருப்போம், ஆனால் அதில் எக்ஸ்சேஞ்சில் ஒரு மேட்டருமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கக்கூடாது. முதல்ல அந்த காயின் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு உண்டான ரேங்கிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. காயின் மார்க்கெட் கேப்பில் போனீங்கன்னா பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து அதனோட ஃபீஸை அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது ஷாருக் ஃப்ரம் சென்னையிலேருந்து கேட்டிருக்காரு, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அந்த பிஸ்னஸில் கிரிப்டோ கரன்சியை அக்செப்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்படி அக்செப்ட் பண்ணால் ஓகேவா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் வந்து கேஷாக வாங்குறதுக்கு பதிலாக ஒரு கிரிப்டோவாக வாங்க போகிறீங்க. என்ன இந்த சில நேரங்களில் இந்த சில்லற பிரச்சனை வரும் இல்லைங்களா, அந்த மாதிரிக்கு எது வரலாமோ ஒழியோ, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குமோ ஒழியோ, லீகலாக நீங்கள் வாங்குறதுனால யாரும் எதுவும் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அண்ட் சப்போஸ் டேக்ஸு நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதனோட ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வாங்க நீங்கள் எது சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அடுத்தது கௌதம் ஃப்ரம் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காரு, ஹை ப்ரோ, ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு லாஸ்ட் வீக் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் இவரோட கொஸ்டினுக்கு, அதனால் சொல்லியிருப்பாரு. அடுத்தது இந்த வாரம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ காயின்ஸை நம்பி கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டை ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. அது உங்களோட விருப்பம், நம்பிக்கைங்கிறதா முக்கியம். அது உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நான் எல்லாத்துக்கிட்டையும் இது தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தப்பாலாம் எதுவும் நினச்சிப்போனா நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பயப்படுறவங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே வர வேணாம். ஏன்னா உங்களோட காசை இழந்துட்டு போவீங்க. ஓகேங்களா? பயம் தான் வந்து எல்லாத்தையுமே அழிச்சிரும். பயங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காரு, லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்த அப்படிங்கிறாரு. என்னோடய சிக்னல் எடுத்துருப்பார் போல், $65 இன்வெஸ்ட் பண்ணி $30 வந்து 1 month எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாரு. ரொம்ப நன்றி. நான் எல்லாத்துக்கும் நம்மளோட சிக்னல்ஸ் பயன்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறதில்ல, அவ்வளோதான் வித்தியாசம். அடுத்து அசருதீன் கன்னியாகுமரியிலேருந்து கேட்டிருக்காரு, குளச்சல் பகுதின்னு போட்டிருக்காரு. அதாவது நான் இப்போது இந்தியாவில் இருக்கிறேன், சவுதி அரேபியாவில் இயக்க முடியுமா, வஜிரக்ஸ் வந்து சவுதி அரேபியாவில் வந்து யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்தது வந்து குக்காயின் பாட்டு வந்து வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ நல்லாயிருக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா ஆக்சுவலாக இந்த வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு, பட் அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இப்போ அவரோட கொஸ்டினுக்கு வரும், சவுதி அரேபியாவில் வந்து வஜிரக்ஸ் யூஸ் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியல, அது உண்மையான விஷயம். நான் வேணால் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேட்டுட்டு சொல்கிறேன். வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறேன். மேபி நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸை வந்து வெளி இதில் வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது தியாகா தஞ்சாவூர், அது ஒரு தியாகு அப்படி போட்டிருக்காருன்னு தெரில, சரி ஓகே. அவரோட கொஸ்டின் வந்து நல்லா கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன் பிஎன்பி இருக்குது, அதனோட மெயின் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இவரோட கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, நீங்களே எல்லாமே சொல்லிட்டீங்க, பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சு அது எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன், அதில் ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சோட தான். ஸோ அதனோட ப்ராஃபிட் வந்து எக்ஸ்சேஞ்சோட இதுதான் வந்து ப்ராஜெக்ட் தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சது தான் மேட்ரு. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக்காலாம் எதுவும் இல்லை. சார், நம்ம டம்மியாக மீம் காயின்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் என்னன்னே தெரியாமல், பட் இது எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கனுங்கிறது உங்களுக்கே தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பிஎன்பியில் அதிகமாக நடக்கும். ஏன்னா அவங்க ஃபீஸில் ஆஃபர் கொடுக்குறாங்க, ஸோ பிஎன்பியில் ரன் ஆகுது. அடுத்தது இன்னொரு கொஸ்டின் பெருசாக கேட்டிருக்காரு. இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, எக்ஸ்சேஞ்சோட தான் எதுவும் பியூஎஸ்டியில் வந்து ஒரு ஸ்டேபிள் காயினாக வந்து அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் வந்து அவங்களுக்கு எதுக்கு என்ன ப்ராஃபிட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகேங்களா? ப்ராஃபிட் இல்லாமல் அவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்களா அப்படின்னு, கண்டிப்பாக ப்ராஃபிட் இல்லாமல் யாருமே பண்ண மாட்டாங்க. அதுவும் நம்மளை மாதிரி இருக்கிறவங்க வேணால் ஏதாவது ஒரு இது மைண்டில் சரி பரவாயில்லன்னு கொடுப்போம். ஆனால் கார்ப்பரேட் கம்பெனிஸ் எந்த கம்பெனியாக இருந்தாலும் வந்து ப்ராஃபிட் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சிம்பிளாக சொல்லிடுறேன், எனக்கு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி. ஒரு பியூஎஸ்டினா நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அது ஒரு ஸ்டேபிள் காயின், நீங்கள் அதில் அமௌண்ட்டுங்கிறத எந்த நேரமும் அதில் பியூஎஸ்டி காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. அந்த அமௌண்ட் அது அமௌண்ட்டில் யார்கிட்ருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த அமௌண்ட்டை அவங்க யார் பயன்படுத்துவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதுதான் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டு. அடுத்து ஒருத்தர் பெயர் கூற விரும்பாத வாசகர் ஒருத்தர், என்ன அப்படின்னா, திஸ் இயர் எண்டுக்குள்ளே 50x மேலே போகிற மாதிரி ஒரு 2-3 காயின் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு.
இந்த வருஷம் எண்டுக்கு இன்னும் எவ்வளோ மாதம் இருக்குது, இன்னும் வந்து 50x காயின் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு. வாய்ப்பில்லை. ஓகேங்களா, ஒரே வார்த்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரண்யா மோகன்குமார் நாமக்கல்லேருந்து கேட்டிருக்காங்க. இவங்களோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஷார்ட் டேர்முக்கு இப்போ எந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களே ஒரு லிஸ்ட் கேஎம்டி ரீஃபு ஐஓடிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்போ அப் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஐஓடிஎக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரீஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறக்கான பாசிபிலிட்டி அதிகமாக தான் இருக்குது. கேஎம்டி பற்றி நான் அனலைஸ் பண்ணல, அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து, ஏடிஏ அண்ட் மேட்டிக் இப்போது டவுன் ஆகுமா, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? ஏடிஏ மேட்டிக் வந்து ரெண்டுக்குமே வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஏடிஏவோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதனோட ரேட்லாம் குறையறக்கான பாசிபிலிட்டியே இல்லை. டவுன் ஆச்சு அப்படின்னா பை பண்ணிக்கிறதுக்குன்னு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, டிப்பை வந்து பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கிங்க. ஏடிஏவாக இருக்கட்டும், மேட்டிக்காக இருக்கட்டும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் மேட்டிக்லேலாம். ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து ரெண்டு காயினுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். மேட்டிக்கோட கம்பேர் பண்ணும்போது ஏடிஏ வந்து கண்டிப்பாக வந்து ரேட் பெரிய அளவில் போகும், டிப் ஆகும்போதெல்லாம் பை பண்ணிக்கிறது தப்பில்லை. அடுத்த கொஸ்டின், சுரேஷ் ஃப்ரம் சென்னையிலேருந்து கேட்டிருக்காரு. பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற ஆஃபர்ஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லியிருக்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டாக் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத சொல்லி கேட்டிருக்காரு. நிறைய இருக்குது. எக்ஸ்சேஞ்சிங்னு பார்க்கும்போது பினான்ஸில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். பினான்ஸில் வந்து ஃபீஸை குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னென்னா, பினான்ஸ் பிஎன்பி காயின் இருக்கு இல்லைங்களா, அந்த காயின் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 25% வந்து ஃபீஸ்லேயே மறுபடியும் ஒரு ஆஃபர் கிடைக்கும். அடுத்தது அவங்களோட ஸ்டேபிள் காயினான பியூஎஸ்டி இருக்கு இல்லைங்களா, அது மூலமாக நம்ம பை பண்ணோம் அப்படின்னா ஆர்டரை நம்மளாம் வந்து ஒரு ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி புக் பண்ணி செல் பண்ணணும் அப்படின்னா ஜீரோ டிரான்சாக்ஷன் ஃபீ. வேர்டுக்கு நல்லா கவனிச்சிக்கங்க, நார்மலாக செல் பண்ணிங்கன்னா ஜீரோ டிரான்சாக்ஷன் ஃபீ வராது. அதை மட்டும் நல்லா கவனிச்சிங்க. நம்மளாம் வந்து ஒரு ஆர்டரோட ரேட்டை வந்து நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணி போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகும்போது அந்த இதுக்கு வந்து ஜீரோ டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வரும். நீங்களே சொல்லிக்கிறீங்க, ஸ்டாக்கிங் பற்றி சொல்லியிருக்கிறீங்க. ஸ்டாக்கிங்கில் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. ஸ்டாக்கிங்கில் வந்து ட்ரஸ்டடாக இருக்கிறது வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச். சில எக்ஸ்சேஞ்சிலாம் பாதியிலேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில். பினான்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு, இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சஸும் இருக்குது ஓகேங்களா. பட் பினான்ஸில் வந்து ஸ்டாக்கிங் ஃபெசிலிட்டி நல்லாவே போயிட்டுருக்கு, நீங்கள் அதை நம்பி ஸ்டாக்கிங்கில் போடலாம். நெக்ஸ்ட்டு, ரெகு ஃப்ரம் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காரு. அவர் நம்மளோட சிக்னல்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் அடுத்தது முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவர் ஜஸ்ட் ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து பினான்ஸ்லேயே எக்ஸ்சேஞ்சில் தான் சிக்னல்ஸ் ஆக்சுவலாக கொடுத்துட்ருக்கோம், பட் நீங்கள் வந்து ஹியூபி யூசர்ஸ்க்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாரு. மலேசியாவில் வந்து பினான்ஸை பேன் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் நீங்கள் ஹியூபி எக்ஸ்சேஞ்ச் யூசர்ஸுக்கு நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. கண்டிப்பாக ப்ரோ ட்ரை பண்ணுறேன். பட் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினான்ஸ் யூசர்ஸ் வந்து இந்தியாவில் அதிகம், அதனால் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்காக தான் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வஜீரக்ஸுமே அதிகம், பட் வஜீரக்ஸை பற்றி நான் வீடியோஸ் வந்து அதிகமாக போட மாட்டேன், எனக்கு உடன்பாடு இல்லை அதில் அவ்வளோ ஓகேங்களா. அவ்வளோதான் அதில் வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, ரேட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதனால் வஜீரக்ஸை பற்றி நான் போட்டதில்ல. காயின் டிசிஎக்ஸ் நல்லா தான் இருக்குது, அதுவும் தப்பு கிடையாது. இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. பட் என்ன அப்படின்னா, ஹியூபியெல்லாம் போடாதது காரணம் யூசர்ஸ் கம்மி அப்படிங்கிறதுனால வரவேற்பு குறைவாக இருக்கும், அதனால் போடல. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுறேன் ஹியூபி எக்ஸ்சேஞ்சை பற்றி. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபரில் மலேசியா பர்சன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3% பேர் இருக்காங்க. ஸ்ரீலங்கன்ஸ் வந்து ஒரு 3% பேர், யூஎஸில் இருக்கிறவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 10% பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எதிர்பார்க்கறது ஒன்றும் தவறு இல்லை, அவங்களுக்காக வீடியோ மேக் பண்ணாலும் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன், ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறது எதுவும் தப்பு இல்லை ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், அவரோட நேம் எதுவும் கொடுக்கல. பிடிசி டவுன் ஆனால் ஆல்ட் காயின் டவுன் ஆகுது, பம்ப் ஆனால் பம்ப் ஆல்ட் காயின் பம்ப் ஆகுது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒரு சிம்பிளான விஷயந்தான், பிட்காயின் அப்படிங்கிறது வந்து கிங்கு. ஸோ வந்து கிங்கு வந்து எங்கே மூவ் ஆகிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பின்னாடி ஓடுறவங்களும் ஓட முடியும். ஸோ அதுதான் காரணம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த சின்ன சின்ன ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் அவங்க தேடி போகிறது கிடையாது, போட்டாங்கன்னா பிட்காயினு இந்த மாதிரி தான் போடுறாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம், மார்க்கெட் இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற காயின்ஸ் எல்லாம் பேனிக் செல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி இருக்கிற காயின்ஸும் நிறைய இருக்குது, ஸோ அதனால் கூட ரேட் இறங்கலாம் ஓகேங்களா. அடுத்தது, பிடிசி வந்து 100K டச் பண்ணியிருந்தால் ஆல்ட் காயின் ரீசன் எப்போ ஓவர் ஆகும், ரீசன் இல்லாத சீசன் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். சீசன் எப்போ ஓவர் ஆகும்னு கேட்டுக்காரு. ஏன் ஓவர் ஆகிறத பற்றி நம்ம பேசணும், ஓவர் ஆகாது.
மேலே டாப்பில் போயிட்டுருக்க போகிறது பிட்காயின், அதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி போக போகிறது மற்ற ஆல்ட் காயின், அவ்வளோதானே ஒழிய. பிட்காயின் கொஞ்சம் சர்க்கிள் ஆச்சு அப்படின்னா எத்தீரியம் கொஞ்சம் மேலே வந்துடும். இப்போவே வந்து நிறைய காயின்ஸ் வந்து ரேங்க்கெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு, நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். கீழே சில நல்ல காயின்ஸும் வந்து ரேட்டு வந்து ரேங்கிங் வந்து கீழே போயிட்டுருக்கு, சில காயின்ஸ் வந்து மேலே அப் ஆகிட்டுருக்கு ரேங்கிங், ஓகேங்களா. ஸோ அதனோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். பட் பிடிசியை அடிச்சுட்டு மேலே வர்றதுக்கு யாரும் இது வரைக்கும் கிடையாது, அதுதான் முக்கியம், ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் நவீன் ஃப்ரம் தாராபுரம்ல இருந்து கேட்டிருக்காரு. இவரோட கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா சிஆர்ஓ காயின் பற்றினது, அதாவது கிரிப்டோ டாட் காமோட ஓன் டோக்கனான சிஆர்ஓ காயின் பற்றி கேட்டிருக்காரு. அவரே பேர்னிங் நடந்திருக்கு, அதனோட டாப் வந்து 36 வரைக்கும் போயிருக்கு, இது வரைக்கும் பம்ப் இல்லை, எப்போ வந்து இதனோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ரிவார்ட்ஸ் தராங்கன்னு சொல்லிக்கிறாரு. ஓகே, எல்லாமே ஓகே தான். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற காயினோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது அதுக்கு மேலே இருக்கிற காயின்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்க்ரீஸ் ஆகாததுக்கு காரணம் வந்து என்னென்னா, அவங்களோட ஓன் டோக்கன் அப்படிங்கிறத நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா ஆக்சுவலாக எல்லா எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கனுமே ஓரளவுக்கு ரன்னிங் நல்லா தான் இருக்கும், அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓன் அவங்களோட ஓன் டோக்கனுங்கிறப்ப மற்ற எக்ஸ்சேஞ்சில் வந்து அவ்வளோவா வந்து மூமெண்ட் இல்லை, ஓகேங்களா. ஸோ அதுதான் காரணம். அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் ப்ராஃபிட்னே கிடையாது ஆக்சுவலாக, இதில் வந்து -11% லாஸில் இருக்குது, ஒன் இயர் ப்ராஃபிட்டுங்கிறது கிடையாது. அதே மாதிரி 30 நாள் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 29% தான் ப்ராஃபிட்டில் இருக்குது, அண்ட் 14 நாள் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 13% தான் ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ ஃப்ளக்சுவேஷனோட இருக்குது, பெரிய மூமெண்ட் கொடுக்கல, அதனால தான் நிறைய பேர் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. ஏன்னா எப்போவுமே எந்த காயின் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதில் தான் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சிலர் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி சில காயின்ஸை வந்து லைக் பண்ணுவாங்க. போர்ட்ஃபோலியோவில் இது இருக்கிறது தவறு கிடையாது, பட் பெரிய அளவில் இது பம்பிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது வந்து மற்ற காயினோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவு தான், ஓகேங்களா. என்னோடய ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வந்து ஃப்யூச்சரில் வேணால் போடுறேன், என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல, ஜட்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின்னு, ஆக்சுவலாக இதுக்கப்புறம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு, பட் அவ்வளோ கொஸ்டின்ஸுக்கு வந்து வீடியோ லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து ஒரு லைவ் டெலகிராம் இதில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், அதை பற்றின இன்ஃபர்மேஷனை இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும்போது யாரும் லைக் பண்ணுறதில்ல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். இதுக்குண்டான வரவேற்பை பார்த்துட்டு நம்ம லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் எல்லாத்தோட கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சரி, லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். சுரேஷ் ஃப்ரம் கோவையிலேருந்து கேட்டிருக்காரு. ஐ ஃபாலோ யுவர் சிக்னல்ஸ், யுவர் எவ்ரி சிக்னல்ஸ் ஆர் கிவ், அதாவது நம்ம சிக்னல் ஃபாலோ பண்ணுறாரு, அதில் வந்து ப்ராஃபிட் அதிகமாக எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மை கொஸ்டியன் இஸ் ஹவு யுவர் சிக்னல்ஸ் ஆர் 100% சக்ஸஸ். இது என்ன நடக்கமோட கேள்வியாக இருக்குது. என்ன அப்படின்னா, எப்படி வந்து நீங்கள் எல்லா சிக்னலும் 100% சக்ஸஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக அதுக்கு ஒரு டிப்ஸும் கேட்டிருக்காரு, ஓகேங்களா. இதில் வந்து 100% சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு காரணம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை கொடுக்குறேன். நஷ்டம் வரக்கூடாதுங்கிற லாஜிக்கில் மட்டும் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து எல்லா சிக்னலுமே சக்ஸஸ் ஆகுது, அதுதான் ரீசன். ஆனால் வந்து ஃப்யூச்சரில் எல்லாமே 100% சக்ஸஸ்ங்கிறத எதிர்பார்க்காதீங்க, எல்லாத்துக்குமே சறுக்கும், ஓகேங்களா. 80% தான் எல்லா எந்த ஒரு ப்ரீமியம் சிக்னல் கொடுத்தாலும் சரி, ஃப்ரீயாக இணைய மாதிரி கொடுத்தாலும் சரி, எல்லாமே ஒரு 80% மட்டும்தான் சக்ஸஸ்னு மைண்டில் வச்சுக்கோங்க, அதுதான் சேஃபு. எப்போ வேணாலும் சறுக்கும். சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அதாவது எப்போ ஏதாவது நியூஸ் பேஸ்டாக இறங்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது, சில சிக்னல்ஸ் வந்து லேட் ஆகத்தான் செய்யும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் பெருமை அடிச்சுக்க முடியாது நான், ஓகேங்களா. எப்போ வேணாலும் 100% சக்ஸஸ் இவ்வளோ நாளாக கொடுத்துட்டேங்கிறது எனக்கு சந்தோஷம்தான். பட் ஏதாவது ஒன்று ரெண்டு எனையும் அறியாமல் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆயிருக்கலாம், 100% சக்ஸஸ்னு சொல்ல முடியாது. ஸோ சப்போஸ் ஒரு 99 கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா. சரி, இதுக்கு டிப்ஸ் என்னன்னு கேட்டால், நான் வந்து செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும், அவ்வளோதான். இப்போது நீங்கள் சிக்னல் கேட்குறீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் பார்த்து சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, நமக்கு அந்த காயின் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறது ஒரு ஓரளவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தான் நான் அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பேன். இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆர்எஸ்ஐ அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் பார்ப்பேன், அண்ட் வந்து கேண்டில் ஸ்டிக்கு, இது எல்லாமே எனக்கு மேட்ச் ஆகி ஓகே அப்படின்னு சாட்டிஸ்ஃபைடாக சொல்லும் போது மட்டும்தான் பை பண்ண சொல்லுவேன். ஸோ அப்படி சொல்லும் போதே சில நேரத்தில் டைம் எடுத்துருது, உங்களுக்கே தெரியும். சில காயின்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து சிக்னல்ஸ் எடுக்கக்கூடாது, ஓகேங்களா. ஏன்னா இது வந்து உங்களுக்கு மட்டும் கொடுக்கறது கிடையாது, இது நானும் அதே மாதிரி தான் பை பண்ண போகிறேன். ஸோ
அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே வந்து என்னை நம்பி இருக்கீங்க அப்படிங்கிறப்ப எனக்கு பொறுப்புகள் அதிகம், ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு இண்டிகேட்டருக்கு 10 இண்டிகேட்டராக பார்த்து செக் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும், ஓகேங்களா? 10 வாயில் சொன்னேன், அதுக்குன்னு 10 இண்டிகேட்டர் எதுன்னு கேட்டுறாதீங்க. ஒரு 2-3 இண்டிகேட்டர்ஸாவது மேட்ச் பண்ணி பார்ப்பேன், அண்ட் கேண்டில் ஸ்டிக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் மட்டும்தான் கொடுப்பேன். அண்ட் இன்னொரு விஷயத்தை கவனிச்சிருங்க, லோ லெவல் காயின்ஸுக்கு நான் போக மாட்டேன். லோ லெவல் அப்படிங்கிறது கேபிட்டல் ஓரளவுக்கு நல்ல வேல்யூம் இருக்கிறது, இந்த மாதிரி மட்டும்தான் கொடுப்பேன். ஏன்னா அதில் வந்து லாஸ் வராது. சில பேர் வந்து ரொம்ப லோ லெவல் காயின் கொடுத்து ப்ராஃபிட் கொடுக்குறாங்க, அது அவங்களோட டேலண்ட்டு, ஓகேங்களா? அந்த டேலண்ட் எனக்கு இல்லாமல் இருக்கலாம், பட் லாஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் பண்ணுற மெத்தட்னால எனக்கு இது வரைக்கும் லாஸ் வந்ததில்லை, உங்களுக்கும் இது வரைக்கும் லாஸ் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ரீசன், செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், 100% சக்ஸஸ் நடந்தது அப்படின்னா எல்லா நேரமும் எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பாக சறுக்கும். அடித்து சொல்கிறேன், சறுக்கும். என்ன நீயே தொலை சொல்கிற அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா சிக்னல்ங்கிறது இவ்வளோ நாளாக சக்ஸஸ் கொடுக்கறது பெரிய விஷயந்தான். ஏதாவது ஒரு 10% 20-80% வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறக்கான பாசிபிலிட்டி உண்டு எல்லோரும் கொடுக்குற சிக்னலுமே. அதுக்கு மேலே யாருக்கிட்டையுமே எதிர்பார்க்காதீங்க, ஏதாவது ஒரு சிக்னல் சறுக்கும். அதுக்குன்னு அதுதான் சொல்கிறது, எப்பவுமே ஒரே காயினில் ஒரு சிக்னலில் எல்லா காயினையும் போடக்கூடாது, ஓகேங்களா? எல்லாத்தையும் பிரித்து வச்சுருந்து அடுத்த சிக்னல் கொடுக்குறப்ப பிரித்து தான் அமௌண்ட்டை போடணும். ஒரே நேரத்தில் பணத்தை போட்டிங்கன்னா சப்போஸ் அந்த சிக்னல் ஃபெயிலியர் ஆகிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கொடுக்குறதுல லாஸ் வராது, கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், அவ்வளோதான், ஓகேங்களா? ஒருத்தரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பாங்க, எனக்கு ரிஸ்க் எடுத்தாலும் பணம் அதிகம் வேணும்னு நினைப்பாங்க. நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் வந்து லாஸே வரக்கூடாது, பட் ப்ராஃபிட் கம்மியாக வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிற லாஜிக் என்னோடது. என்னோடய லாஜிக்கே பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, ஸோ அதனால் மற்றவங்களுக்கும் பயன்படுறாங்க, ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விட்டுக்கொள்வது. நான் உங்கள் தாமு, நன்றி.